फ्रेंड्स ना उंग प्रसन्ना इनके नम वीडियो विज्ञान यूट्यूब चेनल नम्बर पाकपो पाती सिंगल फेस ट्रांसफार्मर ईएमएफ इक्वेशन एपी डिराइव पड़े अब पाकपर सर वांग वीडियो कोल ईएमएफ इक्वेशन ऑफ अ ट्रांसफार्मर नम्बर पाकपर और सिनुसाइडल वेव एटो अब With respect to time, नम ग्राफ ड्रा पड़ेपो मैक्सिमम फ्लक्स फाइव एम अब टाइम फंक्शन एड़को अंत फ्लक्स इंड्यूस्ड अम पाकपो फाइव एम साइन ओमेगा टी सो मैक्सिमम फ्लक्स इंड्यूस्ड विथ रेस्पेक्ट टू टाइम सिनुसाइडल वेव पाकपो फाइव ईक्वल टू फाइव एम साइन ओमेगा टी इवे अकॉर्डिंग टू फैराडेज़ लॉ ऑफ इलेक्ट्रोमैग्नेटिक इंडक्शन और ईएमएफ ई इंड्यूस्ड इक्वल टू नंबर ऑफ टर्न्स इनटू डी फाइव बाय डीटी विच इज द डिफरेंशियल फंक्शन द एन इज द नंबर ऑफ टर्न्स इन द ट्रांसफार्मर कॉइल बट अदवे अकॉर्डिंग टू लेंज़ लॉ இப்போ லென்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ்னால ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கரண்ட்னால இன்டியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அந்த கரண்ட்டை அப்போஸ் பண்ணும் ஸோ விச் மீன்ஸ் ஈ ஈக்குவல் டு மைனஸ் என் இன்டூ டி ஃபைவ் பை டிடி ஸோ இப்போது ப்ரைமரி சைடு ஆஃப் காயில் நம்ம பார்க்குறப்போ E1 equal to minus N1 into D5 by DT. So, இதில் இப்போ நம்ம 5 கான வேல்யூ இந்த ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்க ஈக்குவேஷனில் இருந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா E1 equal to minus N1 into D by DT of 5M sin omega T. So, differentiate பண்ணும்போது m cos omega t into omega இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n1 5m omega to minus cos omega t ஜஸ்ட் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய மைனஸை இங்கே மூவ் பண்ணியிருக்கோம் நம்ம and minus cos omega t is equal to sin omega t minus 90 degree so e1 is equal to n1 phi m omega into sin omega t minus 90 degree இப்போ இந்த omega அப்படின்றதுக்கு பதிலா நம்ம 2 pi f அப்படின்றதை சப்ஸ்டிட் பண்ணலாம் so e1 equals n1 phi m 2 pi f into sin omega t minus 90 degree ஸோ இப்போ இந்த என்டையர் வேல்யூஸை நம்ம இஎம் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் டூ சைன் ஒமேகா டி மைனஸ் 90 டிகிரி நம்ம ஃபை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் அதனால் இப்போ சை அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் ஈக்குவல்ஸ் மைனஸ் 90 டிகிரி இப்போ ஆர்எம்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூட் மீன் ஸ்கொயர் ஈக்குவல் டு இஎம் ஒன் பை ரூட் டூ ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க வேல்யூ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா
பை எம் டூ பை எஃப் பை ரூட் டூ. இன்ட்டு என் ஒன். ஸோ இப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டூ பை பை ரூட் டூ இன்ட்டு ஃபை எம் எஃப் என் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபை எம் எஃப் என் ஒன். ஸோ இ ஒன் உடைய வேல்யூ. ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் அட் ப்ரைமரி சைட் ஆஃப் தி காயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபை எம் எஃப் என் ஒன். அதே மாதிரி இஎம்எஃப் இன்டியூஸ்ட் அட் செகண்டரி காயில் இ டூ இது அட் ப்ரைமரி அண்ட் அட் செகண்டரி இ டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபை எம் எஃப் என் டூ which is nothing but number of turns of the coil at secondary side. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தப்போ சை ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 90 டிகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ விச் மீன்ஸ் இஎம்எஃப் இ ஒன் அண்ட் இ டூ லேக்ஸ் பிகேண்ட் த ஃப்ளக்ஸ் பை 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபை அண்ட் இஎம்எஃப் இ ஒன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்டியூஸ்டு இஎம்எஃப் 90 டிகிரி லேகிங்காக இருக்கும். இந்த சேம் வே பார்த்தீங்கன்னா இ டூ இன்டியூஸ்டு இஎம்எஃப் இ டூவும் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபைக்கு 90 டிகிரி லேகிங்காக இருக்கும்.